சிம்பு, பாரதி ராஜா, நிதி அகர்வால், நந்திதா ஸ்வேதா நடிப்புல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஈஸ்வரன். இந்த படத்தை சுசீந்திரன் இயக்க தமன் இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று வருது. தற்போது சிம்பு மாநாடு படத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காரு. வெங்கட் பிரபு இயக்க சுரேஷ் காமாட்சி மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்துல பாரதி ராஜா, எஸ் ஏ சந்திரசேகர், எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்சன், மனோஜ், கருணாகரன், பிரேம்ஜி உள்ளிட்ட பலரும் சிம்பு கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளரா ரிச்சர்ட் எம் நாதனும் இசையமைப்பாளரா யுவன் சங்கர் ராஜாவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மாநாடு படத்தோட ஷூட்டிங் கொரோனாவுக்கு முன்னாடியே சென்னையில் ஆரம்பிச்சிருச்சு. இதையடுத்து சில்லுன்னு ஒரு காதல் இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தல படத்துலையும் நடிக்க இருக்காரு சிம்பு. இந்த படத்தில் சிம்பு, கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், டிஜே அருணாச்சலம், மனுஷ்ய புத்திரன் உள்ளிட்ட பலரும் நடிக்க விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்க இருக்கு. இந்த படத்தோட இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் ஒப்பந்தம் செய்யப்பட்டு சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லுக்கையும் வெளியிடப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்று வருது. மேலும் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் கௌதம் மேனன் களமிறங்கியிருக்காரு. இதையடுத்து மீண்டும் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறாரு. இது குறித்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தலைவர் ஐசரி கணேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தான் தயாரிக்க இருக்க அடுத்த படத்துக்கு சிம்புவை ஹீரோவாக ஒப்பந்தம் செஞ்சிருப்பதாக பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி சிம்புவுடைய பிறந்தநாள். பிறந்தநாளை முன்னிட்டு ட்விட்டரில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு சிம்பு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் உயிரிலும் மேலான ரசிகர்களுக்கு வணக்கங்கள். எத்தனை தடைகளை நான் கடந்து வந்தாலும் என் கூட என்றைக்குமே நின்றுக்கு உங்களோட பேரன்பு. அதுதான் நான் அடுத்தடுத்த படங்கள் தருவதற்கும் உடல் எடையை குறைச்சி உத்வேகமானதற்கும் மிக முக்கிய காரணம். கொரோனா காலகட்டத்துக்காக வெகு விரைவாக முடிக்கப்பட்ட ஈஸ்வரன் படத்துக்கு பெரிய வரவேற்பை கொடுத்தீங்க, வெற்றி பெறவும் வச்சிங்க. உங்களை நான் ரசிகர்கள்னு சொல்கிறத விட என்னோட குடும்பம்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். உங்கள் அன்புக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். எனது பிறந்தநாள் அன்னைக்கு நான் உங்களோட தான் இருக்கணும். ஆனால் சில முன் தீர்மானங்களால் ஊரில் இல்லை, வெளியூருக்கு போகிறேன். என்னோட குடும்பத்தினர் வந்து வீட்டு முன்னாடி காத்திருக்கிறத நான் விரும்பலை. அதனால் நண்பர்கள் யாரும் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம். உங்களை நேரடியாக சந்திக்கிற நிகழ்வை விரைவில் ஒருங்கிணைப்பேன். நாம் சந்திப்போம். ஒரு சின்ன மகிழ்ச்சியாக என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு டீசர் ரிலீஸ் ஆக இருக்கு. மகிழுங்கள். நிச்சயம் இனி நமது ஆண்டாக வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அனைவருக்கும் அன்பும் நன்றியும் அப்படின்னு சிம்பு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. இதனால் ட்விட்டரில் மாநாடு என்ற ஹேஷ்டேக் தேசிய அளவில் ட்ரெண்டாகி வருது.